பழமையான உணவகங்கள் தலைமுறை தலைமுறையா அதனுடைய வாடிக்கையாளர்களுக்கு உணவை தாண்டி பல நினைவுகளை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கும். தன்னோட சிறு வயசுல சாப்பிட்டவங்க திரும்ப பல வருடங்கள் கழித்து அதே உணவகத்துல சாப்பிட்றப்போ பசுமையான பால்ய காலத்து நினைவுகள் வந்து வந்து போகும். இன்னைக்கு பழமையான உணவகங்கள் மூடப்பட்டும் காலத்துக்கு ஏற்ப மாடர்னைஸ்ங்கிற பெயர்ல இடித்து புதுப்பிக்கப்பட்டும் வருது. ஆனா அங்கங்க ஒரு சில உணவகங்கள் தான் அப்படியே அதனுடைய பழமைத்தன்மை மாறாம நடத்தப்பட்டு வருது. அதுல ஒண்ணுதான் சிதம்பரம் மேல வீதியில 1969 இருந்து இயங்குற சைவ உணவகமான உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ண விலாஸ். இதனுடைய தற்போதைய உரிமையாளர்கள் வெவ்வேறு ஊர்களில் இருக்க ஒரு மேலாளரோட கண்காணிப்புல இன்னும் வெற்றிகரமா இயங்கிட்டு வருது. இது வந்து எங்கள் ஓனரோட இப்போ உள்ள ஓனரோட அப்போ வந்து இங்கே ஆரம்பித்தார். 1969 இங்கே ஆரம்பிச்சிருக்காரு. நான் வந்து இப்போ 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணுறேன். நம்ம டேஸ்ட் மட்டும் அதுவும் இது கொஞ்சம் கலந்து கொடுத்துருவோம். வெறும் உடுப்பி ஸ்டைலும் இருக்காமல் கொஞ்சம் தமிழ்நாட்டு ஸ்டைலும் சேர்த்து இருந்து இதை கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாம்பார் எல்லாம். தயிர் வடை, பாதாம் அல்வா இங்கே ஸ்பெஷலு. இப்போ சாயந்தரத்தில் குஸ்து போடுவோம், சிதம்பரம் குஸ்துன்னு. அது கொஞ்சம் இங்கே மாமூல் போடுறதோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் இனிப்பு சுவையோட இருக்கும். சின்ன வயசுலேருந்து வந்து இங்கே வந்து சாப்பிடுவோம். பொதுவாக எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். நான் விரும்பி சாப்பிட்றது எப்போ வந்தாலும் தயிர் வடை, இல்லைனா வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் பார்சல் வாங்கிட்டு போவோம். அப்போ கூட்டம் அதிகமாக இருக்கும், இப்போ ஒரு நார்மலாக இருக்கும். அப்போ வந்து ஹோட்டல் கம்மி, இப்போ வந்து 4 பில்டிங் இருந்தாண்ட ஒரு ஹோட்டல் 4 அப்படியே போயிடுச்சு, வியாபாரம் பிரிஞ்சிடுச்சு. இல்லை, இந்த மாதிரியான உணவகங்கள் அதனுடைய பழமைத்தன்மை மாறாம உயிர்ப்போடு இருக்க காலங்காலமா அங்க வேலை பார்க்கிற தொழிலாளர்கள் ஒரு முக்கிய காரணம்னு சொல்லலாம். நிறுவனர்களோட கொள்கைகளை செயல்படுத்துற முக்கிய பங்கு இவங்க கிட்ட தானே இருக்குது. சுத்தம் பத்தம் கரெக்டாக இருக்கணும், பராமரிப்பு வர்றவங்க கஸ்டமர்கிட்ட நல்ல மாதிரியே பழகணும். யாராக இருந்தாலும் நம்ம ஹோட்டலுக்கு வந்தால் முகம் சுழித்திக்கிட்டு போகக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கால ஏசி சொகுசு ரெஸ்டாரண்ட்களுக்கு போய் பழகிய இளைய தலைமுறையினருக்கு இந்த மாதிரி பழமையான உணவகத்தில் உணவு சாப்பிட்றதுங்கிறது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும். ஃபுட் நல்லா இருக்கும், இல்லையா? சாம்பார் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். தோசை, இட்லி, வடை எல்லாமே நல்லா இருக்கும். காலைல 7 மணி டு 11 மணி வரைக்கும் காலைல டிஃபனு, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸு, நைட்டு 7 மணிலேருந்து 4 மணிலேருந்து 6 மணி டின்னரு, நைட்டு 10 மணி வரைக்கும். தீபாவளி அன்னைக்கு ஒரு நாள், பொங்கல் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் கடையில் லீவ் விடுவோம். நான் இங்கே வரும்போது இட்லி 2 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தேன், காஃபி வந்து 4 ரூபா போயிட்டு. இப்போ வந்து மீல்ஸ் வந்து 80 ரூபீஸ் போடுறோம். தோசை 40 ரூபா, வடை 12 ரூபா, ரவா தோசை 45 ரூபா, ஸ்வீட் எல்லாம் கப்பு இங்கே கொடுக்கும்போது 25 ரூபா கொடுக்குறோம். அது ஆரம்பத்துலேருந்து வந்துருக்கு ரெகுலர் கஸ்டமர்ஸ் நமக்கு வராங்க, பழகப்பட்டவங்க, அது ஏழ்மையாக வந்து வருவாங்க, இறவங்க வருவாங்க. ஆனால் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் அப்புறம் ஒரு இதுவும் பண்ணல. பொருளாதார ரீதியாக இப்போ எல்லாமே கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால ஏற்றாமல். அந்த காலத்தில் இருந்த ஒரு சில உணவு ஐட்டங்களோட பெயரை கேட்கும்போது சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். நடுவில் பார்த்தா ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது, இல்லை? ஆமாம் சார், வித்தியாசமான ஐட்டம்லாம் இருக்குது. ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா மக்மல் பூரின்லாம் இருக்குது. மக்மல் பூரின்னா என்னது? அது ஸ்வீட் பீடு பூரி மாரி இருக்கும் சார். மக்மல் பூரி மக்மல் என்ன சொல்லுங்க இருக்கு? அது மக்மல் பூரின்னு சொல்லுவாங்க, ஸ்வீட் பூரி. அதெல்லாம் இப்போ போகிறதில்ல? இப்போ போகிறதில்ல சார், மைனு ஆள் இல்லை. முன்னாடிலாம் வந்து பாதாம் அல்வா, காசி அல்வா, பச்சி, கதம்பகடா எல்லாம் போடுவோம் சார். இப்போ வந்து ஆளுகளும் கிடைக்கிறது கிடையாது. எப்போ ஆர்டர் கேட்டால் போட்டு தருவாங்க, இப்படியே மைனஸ் பண்ணிட்டு ஓடிட்டு. நீங்கள் கடந்து வந்த வித்தியாசமான பழைய உணவு ஐட்டங்களோட பேர்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா எல்லாமே காலையிலேயே ரெடி ஆகிடும். எல்லாமே தரமாக வாய்ந்த பொருளாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அந்த காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா பழமையான இது வளர்ச்சி அடைஞ்சி நல்ல ஹோட்டல் இது. அதனால் உடுப்பி விரும்பி நாங்கள் வந்து சாப்பிட்றோம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷமாக வந்து சாப்பிட்றேன். என் அப்பா பார்த்திங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறப்ப இங்கே வந்து சாப்பிட்டதுனால அந்த இது பாரம்பரியமாக நாங்கள் வந்து சாப்பிட்றோம். இந்த ஹோட்டல் வந்து உடுப்பி ஹோட்டல்னால் அப்போயிலேருந்து பாரம்பரியமான ஹோட்டல் இது. நாங்கள் நிறைய டைம் இந்த பக்கம் டிஃபன் காலையில் எப்படி சாப்பிட்ணுன்னு நினச்சோம்னா இங்கே வந்து நிறைய டைம் வந்து சாப்பிடுவோம். ரவா தோசைலாம் ரொம்ப ஸ்பெஷலாக நல்லாயிருக்கும். இந்த ஹோட்டலில் கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கிறதுனால கொஞ்சம் மக்கள் வர வரப்ப கொஞ்சம் தெரியாமல் கொள்ளாமல் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்டு கம்மியாக இருக்கு, இதாக இருக்குது. தெரிஞ்சவங்க நிறைய பேர்லாம் இங்கே தான் வந்து நாங்களாம் வந்து சாப்பிடுவோம். நாங்கள் பழமை தன்மை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா கூட்டிகிட்டு போன பழமையான உணவக நினைவுகளை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. சில உணவுகளோட வாசனையே நம்ம மண்டைக்குள்ளே ஒரு ரீவைண்ட் பட்டனை தட்டின மாதிரி பழைய நினைவுகளை தூண்டிவிடும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காமல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.